வெல்கம் டு செந்தல்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் ரோட்டில் தள்ளுவண்டியில் கிடைக்கக்கூடிய மசாலா சுண்டல் ரெசிபியை வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தல்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா சுண்டல் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் காலையிலே வந்து ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் ஈவினிங் டைமில் செய்ய போகிறீங்கன்னா காலையிலே எழுந்த விட்ட ஒரு ஆறு மணிக்கு வந்து ஊற வச்சுருக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் போட்டு போதுமான அளவு தண்ணி போ தண்ணி ஊற்றிக்கிங்க அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இந்த வந்து பட்டாணிக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்தா போதும் இதை வந்து நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் பட்டாணி வைக்கிறதுக்கு எத்தனை விசில் தேவையோ அத்தனை விசிலை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு எட்டு விசில் வந்து எடுத்து சின்ன குக்கர்ன்றதுனால அடுத்து இந்த மசாலா சுண்டை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பல் பூண்டு ஒரு பெரிய தக்காளி ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகோ கூட்டிக்கவோ இல்லை குறைக்கவோ செய்யலாம் இது வந்து ஆவரேஜாக இருக்கும் காரம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் கொச்சமிளகோ அதிகமாக சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினாவே இன்னும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குக்கரில் வந்து நமக்கு வந்து பட்டாணி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு அந்த டைமில் இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து போயிருக்கு நம்ம குக்கர் வந்து எல்லா விசிலும் வந்துடுச்சு குக்கர் விசில் கு குக்கர் மூடியை திறந்துட்டு நம்ம பட்டாணி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பட்டாணி நல்லாவே வெந்திருக்கு பட்டாணி பார்த்திங்கன்னா ரொம்ப உடனே நல்லா நசுங்கிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கணும் இது வந்து நம்ம முழுசு முழுசாக இருக்கிறத விட ஒரு சில பட்டாணி முழுசாகவும் ஒரு சில பட்டாணி கொஞ்சம் நசுக்கின மாதிரி இருந்தால் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த கரண்டியை வச்சு கொஞ்சமாக லைட்டாக அங்கங்கே ஜென்டலாக பெஸ் குத்தி எடுத்துக்கலாம் அப்படி பண்ணும்போது ஒரு சில பட்டாணி ஸ்மேஷ் பண்ண முடியும் ஒரு சில பட்டாணி அப்படியே முழுசாக இருக்கும் இப்படி ப சாப்பிடும்போது நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பெரும்பாலும் கடைகளில் வந்து வெள்ளை பட்டாணி தான் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெள்ளை மூக்காடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நம்மளோட தான் இப்போ வந்து நம்ம அடுப்பை பார்த்து வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மசாலா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோமோ அது வதங்கிற அளவுக்கு ஆயில் போதுமானதாக இருக்கும் இதோட ஒரு டீஸ்பூன் வந்து சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வந்து நல்லா பொறிட்டும் பொறிஞ்சு வந்த பிறகு அதோட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோடய ராஸ்மில் போகிற வரைக்கும் வதக்கணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி எடுத்துக்குங்க இதோட நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ பட்டாணி எடுத்திருக்கேன் இது ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட அதிகமாக சேர்த்துக்குங்க அதோடு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் இது வந்து கால் கிலோ பட்டாணிக்கு நீங்கள் எவ்வளோ பட்டாணி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேஷியோ வந்து மாற்றி செஞ்சு பார்த்துக்குங்க அதே மாதிரி உங்கள் காரத்தோட டேஸ்ட்டுக்கும் உங்களோட ஃப்ளேவருக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை கூட்டியோ குறைச்சிக்கோ சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த குழம்பு மிளகாய்த்தூ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ராஸ் மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை வரலாம் போன பிறகு நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பட்டாணி வைக்க வச்சுருக்கலாம் அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சமான அளவு மட்டும் தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்த பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ கம்ப்ளீட்டாக இந்த கொதி வர போது இதில் இருக்க எல்லா ராஸ் மெல்லும் வெளியில் அந்த அளவுக்கு கொதிக்க விடணும் மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ செவன் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கொதிக்க விடணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஓன்லி நம்ம வந்து இந்த ரசத்துக்கு தே இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம பட்டாணிக்கு தேவையான உப்பு பட்டாணியே சேர்த்துருக்கோம் நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்துக்க போகிறீங்களோ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போது நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ராஸ் மெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கலர் விட்டு எடுத்துக்கலாம் உப்பு எப்போவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாம் கூட நம்ம உப்பு இருக்கான்னு சேர்த்து நம்ம ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கால் வந்து ஒரு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு பற்றிலாம் கடைசியாக நம்ம ஆட் பண்ணுற தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு மாறும் அந்த டைமில் நம்ம உதவிப்பட்ட உப்பை மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வேக வச்ச பட்டாணியை கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுருந்தே அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வந்து இதை நல்லா கொதிக்க விடணும் இந்த டைம்லேயும் நீங்கள் தண்ணி வேணும்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பட்டாணிலேயே ஆல்ரெடி தண்ணி இருந்துச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இதில் தண்ணியை நீங்கள் கூட்டவோ செஞ்சுக்கலாம் எப்போவுமே பட்டாணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி நார்மலாக பட்டாணி குருமா வச்சா கூட பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறைய கூட கொஞ்சம் நேரத்தில் சுண்டிடும் பட்டாணி வந்து தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் இழுத்துக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் அதிகமான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதி இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுண்டிகிட்ருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த அந்த மசாலாவை அந்த பட்டாணி அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வேக வைக்க வைக்க வைக்கணும் இதை விட கொஞ்சமாக பெருங்காய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய் தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரை விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க தண்ணி உங்களுக்கு போதுமான அளவு தான் இருக்கா அப்படின்றது இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து தண்ணி தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரத்தையும் சரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து எனக்கு இது கரெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சு அதனால் இதோட நான் அடுப்பு அடுப்பிறேன் இப்போ நமக்கு வந்து எடுத்து சர்வ் பண்ண போகிறோம் இந்த மசாலா சுண்ட் மசாலா சுண்டலோடு நம்ம வந்து நறுக்கணை வெங்காயம் கேரட்டு கார்ன்ஃப்ளேக்ஸு க இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கடையில் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் கடையில் எப்படி என்ன தண்ணி யூஸ் பண்ணுறான்னு கூட தெரியாது நிறைய நியூஸில் பார்க்குறோம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க